Hello viewers, I'm Maitli. In 11th Max Introduction to Probability Exercise 12.5 order, 6th sum in the video la paaka porom. Question parangam. Two items are chosen from a lot containing 12 items of which 4 are defective. So, rendu items select pandraangalam. Edhuna total 12 item irukku adla 4 defective solraanga. Modhalla kuduthirukkuradha ezhudhiralam. Total vandu 12. Adla defective vandu 4. Appo good one evlo irukum? 12 4 minus ஆயிடுச்சுனா good one வந்து 8. இதுல இருந்து ரெண்டு ஐட்டம் செலக்ட் பண்றாங்க. அந்த ஐட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Then the probability that at least one of them is defective. கண்டிப்பா ஒன்னு டிஃபெக்டிவா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. சோ ரெண்டு செலக்ட் பண்ண போறது ரெண்டு. அதுல ஒன்னு டிஃபெக்டிவ் இருக்கலாம் இல்லனா ரெண்டுமே டிஃபெக்டிவா இருக்கலாம். At leastனா அதான் மீனிங். அதுவும் அதுக்கு மேலேயும். சோ ஒன்னு ஒண்ணுக்கு மேலேயும் டிஃபெக்டிவா இருக்கலாம். சோ என்னன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுமே வந்து டிஃபெக்டிவா இருக்கலாம் இல்லையா? நான் ரெண்டு ஐட்டம் செலக்ட் பண்ணுறேன்னா ஒன்று டிஃபெக்டிவ் இன்னொன்று டிஃபெக்டிவாக இருக்கலாம் இல்லை ஒன்று குட்டாக இருந்து இன்னொன்று டிஃபெக்டிவாக இருக்கலாம். ஒன்று ஒன்றுக்கு மேலேயோன்றது தான் இல்லை. இப்போ நம்ம முதல்ல டிஃபெக்டிவாக செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் குட்டு கூட செலக்ட் பண்ணலாம் இல்லையா? நான் ரெண்டு செலக்ட் பண்ண போகிறேன். அந்த என்னோட ரெண்டு செலெக்ஷனில் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் என்னது? கண்டிப்பாக ஒன்றாவது டிஃபெக்டிவாக இருக்கலாம் இல்லை ஒன்றுக்கு மேலே டிஃபெக்டிவாக இருக்கலாம். அப்படி பார்த்தா ரெண்டுமே டிஃபெக்டிவாக இருக்கலாம் இல்லை ஒரு டிஃபெக்டிவாக இருக்கலாம் இன்னொன்று குட்டாக இருக்கலாம். அந்த செலெக்ஷனில் நம்ம ரெண்டு செலக்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட் ஒன் எதுன்றது நம்மளுக்கு தெரியாது. குட் ஒன்னாக இருக்கலாம் அப்புறம் டிஃபெக்டிவாக இருக்கலாம், இப்போ டிஃபெக்டிவாக இருக்கலாம் அப்புறம் குட் ஒன்னாக இருக்கலாம். ஸோ இதுக்கான பாசிபிலிட்டி கண்டுபிடிச்சாலே நமக்கு தேவையானது வந்தோம். இந்த ப்ராபபிலிட்டி தட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தெம் இஸ் டிஃபெக்டிவ் வென் டூ ஐட்டம்ஸ் ஆர் சூஸன் அட் த ரேண்டம் ப்ராபபிலிட்டி தட் ஒன் ஆஃப் தெம் இஸ் டிஃபெக்டிவ். சரி, இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபெக்டிவ் என்னது? டிஃபெக்டிவ் வந்து 4/12. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஒன்று கவனிக்கணும். டிஃபெக்டிவ் பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம்? 4/12 எழுதிடும். ஆனால் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒன் எடுப்போமா அது டிஃபெக்டிவாக இருக்குது, அது 4/12. ஆனால் இப்போ நெக்ஸ்ட்டு ஒன் நான் கையை விட்டு உள்ளேருந்து எடுக்கும் போது ஒன்று கம்மியாக இருக்கும். எது கம்மியாக இருக்கும்னா நான் டிஃபெக்டிவ் கையில் எடுத்து வச்சுருக்கிறதுனால அது கம்மியாக இருக்கும். அப்போ இதுலேருந்து ஒன்று மைனஸ் ஆகும், இதுலேருந்தும் டோட்டல்லேருந்து ஒன்று மைனஸ் ஆகும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரெண்டாவதாக எடுக்கிறது கை உள்ளே விடும் போது ஒன்று உங்கள் கையில் தான் இருக்கும், அது அது வந்து டிஃபெக்டிவாக இருக்கிறதுனால அந்த டிஃபெக்டிவ்லேருந்து ஒன்று கம்மியாகவும் உள்ள டோட்டல்லேருந்தும் ஒன்று கம்மியாகும். இப்போ குட்டு அதே மாதிரி தான் 8/12. இப்போது டோட்டல்லேருந்து தான் ஒன்று கம்மியாகும், ஏன்னா நெக்ஸ்ட் எடுக்க போகிறது நம்ம டிஃபெக்டிவ் தான் எடுக்க போகிறோம். குட் ஒன் அதனால் டிஃபெக்டிவ் கம்மியாகாது. ஆனால் டோட்டல்லேருந்து குட் ஒன் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறதுனால அது ஒன்று நம்மளுக்கு கம்மியாகும். இங்கேயும் அதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபெக்டிவ் ஃபஸ்ட் எடுக்கும்போது 4/12 இருக்கும். இங்கே நம்ம நெக்ஸ்ட்டு குட்டு தான் எடுக்க போகிறோம், அதனால் அது 8 தான் மட்டும்தான் இருக்கும். இல்லை ஒன்று கம்மியாகும் போது 11 மட்டும்தான் இருக்கும். இது நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 3s are 12 ப்ளஸ் 8 4s are 32 ப்ளஸ் 8 4s are 32 பை 12 11s are 132. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா 64 132. நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இது 2 டேபிள்ஸில் போகும். 2 3s are 2 8s are 2 6s are 12 2 6s are 12 மறுபடியும் 2 டேபிள்ஸில் போகும். 2 1s are 2 2 9s are 18 பை 33. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர் 19/33. இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.